ஆகித கப்பல் கடலில கவுந்திடுச்சா. வணக்கம். பேப்பர் போட் டிவி சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2018ல் இதுவரைக்கும் என்னத்தை கிழிச்சிருக்கீங்க, வரப்போ 2019ல் என்னத்தை கிழிக்க போறீங்க அப்படிங்கறத உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை வச்சு கணிச்சு சொல்ல வந்திருக்கேன். நான் உங்க அருள்மொழி, வாய்மொழி, கைவழி, ஞானமொழி ராஜநாதன். முதல் ராசிய இப்ப நாம பார்க்க போறோம். மிகவும் மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மேச ராசி நேயர்களே, போன வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இந்த வருஷம் நிச்சயம் பலன் பார்ப்பீங்க. அதே போன வருஷம் எத்தனையோ பேர் உங்க மூஞ்சில காரு துப்பியிருப்பாங்க, அதுல ஒரு சில பேர் கச்சி எடுத்துட்டு துடைக்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. பேஸ்புக்ல ஹேன்னு மொக்க ஸ்டேட்டஸ் போட்டாலும் வாவுன்னு ஒரு சில கமெண்ட்கள் நிச்சயமா வரும். உங்களுடைய ராசி நட்சத்திர பிரகாரம் 7ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் வரதால அந்த வீட்டுல இருந்த செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டுக்கு போறாரு. மறக்காம அவர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிடுங்க. உங்களுடைய அனுகூலமான திசை ஈரோடு, திருப்பூர், தஞ்சாவூர். உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. ராசியான நிறம் பச்சைன்னு சொன்னதுனால 24 மணி நேரமும் பச்சையிலேயே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நீங்க போவீங்க. அதனால தயவு செய்து உங்க ட்ரெஸ்ஸ கொஞ்சம் மாத்தி போடுங்க. வாங்க அடுத்த ராசியை நம்ம பார்ப்போம். ஜல்லிக்கட்டு காலையா துள்ளி குதிச்சிட்டு இருக்கிற ரிஷபராசி நேயர்களே, என்னதான் ரிஷபந்த் இந்தியாவுக்காக செஞ்சுரி செஞ்சுரி அடிச்சாலும் உங்களோட நேரங்காலம் என்னவோ டக் அவுட் ஆகிறதா தாங்க இருக்கு. நீங்க நினைச்சதான் நடத்துவேன், நான் நினைச்சது மட்டும் தான் செய்வேன் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் நடுத்தருவுக்கு வந்துருவீங்க. ஆமாங்க, என்னதான் குரு பகவான் உங்களை உத்து உத்து பார்த்தாலும் சனி பகவான் புடனைக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி நட்சத்திர பிரகாரம் 2019ல் எந்த விஷயத்தையுமே நீங்க எடுத்து செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா எதுவுமே விளங்காது. உங்களுடைய ராசியான திசை வேற ஊர் எதுவும் கிடையாதுங்க, உள்ளூர் தான். ஆமாங்க, வெளிநாட்டுக்கு மட்டும் இல்ல வெளியூர் போறதுக்கான யோகம் கூட உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய ராசியான நிறம் ஊதா. ஊதா கலர் ரிப்பன், ஊதா கலர் ரிப்பன் பாட்டு பாடிட்டு தெரிஞ்சீங்க அப்படின்னா அவங்க அப்பங்க கிட்ட நிச்சயமா செருப்படி வாங்குவீங்க. ஆகையால் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய வருஷம் இந்த 2019. வாங்க அடுத்த ராசியை பார்ப்போம். 2018ல் மிதி மிதின்னு மிதி வாங்கிட்டு இருக்கிற மிதனராசி நேயர்களே, 2019லயும் இதுதான் கண்டினியூ ஆகுமா அப்படின்னா கண்டினியூக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஆனா 2019ல் உங்களுடைய மனசுக்கு பிடிச்சவரை பாக்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்குங்க. ஆனா வீட்டுல சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கிற விளக்கமாறு பியாம நீங்க பாத்துக்கலாம். உங்களுடைய மனசுக்கு பிடிச்சவரை கூட்டிக்கிட்டு கடை தெருவுக்கு போனீங்க அப்படின்னா அவர் தெருக்கோடிக்கு வரக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. உங்களுடைய ராசி பிரகாரம் 5ஆம் இடத்துக்கு சூரிய பகவானும் 6ஆம் இடத்துக்கும் சுக்கர பகவானும் வராங்க. அதனால ரொம்பவே நல்ல பலன் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா கொஞ்சம் அனுகூலம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய ராசியான திசை உங்களுக்கு என்னங்க, மலேசியா, தாய்லாந்து, குறைஞ்சபட்சம் கோவா வரைக்கும் மாவச்சு போவீங்க. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க். ராசியான நிறத்தின் மூலியமா உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவுமே வராதுங்க. ஆனா பிங்கையே போட்டு இருந்தீங்க அப்படின்னா பாக்குறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். வாங்க அடுத்த ராசியை பார்ப்போம். நிம்மதியா வடக சாப்பிட்டு இருக்கிற கடகராசி நேயர்களே, 2018 நீங்களே உங்களை பார்த்து கேவலப்பட்டு தலகுனிகிற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா 2019 அப்படி இல்லைங்க, 2018 காப்பி பண்ணி அப்படியே 2019ல் பேஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. இதுல பெரிய வித்தியாசம் எதுவுமே இருக்காது, ஆனா நிலைமை இதை விட மோசமா போறக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க. இதுக்கு மேல இதை பத்தி பேசி உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் விரும்பல. உங்களுடைய அனுகூலமான திசை முட்டுச்சந்து. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சக்காமல வந்தவன் எதை பார்த்தாலும் மஞ்சளா தெரியற மாதிரி உங்களுக்கு நேரம் கிட்டு கிடக்குது. எந்த கலரை போட்டாலும் அது மோசமா தான் இருக்கும். ரொம்ப வருத்தத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேங்க. வாங்க அடுத்த ராசியை பார்ப்போம். ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கிற சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசி படத்துல வர சரத்குமார் மாதிரி வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைங்க. 2019ல் நீங்க பார்க்க கூடாத சோதனைகளை எல்லாம் பார்க்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில 2019 மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகுது. இந்த வருஷத்துல உங்களுக்கு நிச்சயம் திருமணம் ஆயிரும் அப்படின்னு பல ஜோசியக்காரங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கு 0.5 கூட சாத்திய கூறுகள் இல்லவே இல்லைங்க. என்னதான் பொண்ணுங்க வாண்டடா வந்து நம்பர் கொடுத்தாலும் வாட்ஸ்அப்பில் நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பக்கம் இருந்து ரிப்ளை அண்ணான்னு தாங்க வரும். அதுதான் உங்களுடைய ராசி. உங்களுடைய அனுகூலமான திசை எதிர் திசை. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு.
நான் சிவப்புன்னு சொன்னதும் காட்டி கண்ணை கசக்கும் சூரியனும் ரெட் ரெட்னு சொல்லி புறப்பட்டுறாதீங்க. உங்களுடைய ராசி பிரகாரம் இந்த வருஷத்துல ரத்த காவுகள் அதிகமா வாங்கும். அதனாலதான் ராசியார் நிறம் சிவப்புன்னு சொல்லியிருக்கிறோம். சுடுதண்ணி மாதிரி கொதிச்சுட்டே இருக்கிற கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய உங்களுக்கு சுறுசுறுப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய அனுகூல பலன் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கு. வர 2019 உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமோகமாக இருக்கும். ஆனால் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் பொறுப்பு இல்லைங்க. உங்களுடைய ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா பெண்கள் சுற்றி சுற்றி வருவாங்க. ஆனால் சுற்றி சுற்றி வராங்களேன்னு நீங்கள் பின்னாடி போனீங்க அப்படின்னா பச்சை தண்ணிக்கு கூட பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுவீங்க. கன்னிராசி நேயர்களே, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய அனுகூலமான திசை டிக்டாக் மியூசிக்கலி. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். புள்ளிமான் மாதிரி துள்ளி துள்ளி குதிச்சுட்டு இருக்கிற துலாம ராசி நேயர்களே, என்னதான் முட்டி போட்டு மெட்டி போடணும்னு ஆசைப்பட்டாலும் கெட்டி மேல சத்தம் கேட்கறக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அதுக்கு மாறா வட்டிக்கு மேல வட்டி கட்டி வாழ்க்கை வெட்டியா போறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. இப்ப 2019 பல திருப்பங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும். ஆனா அதுல ஒண்ணு கூட உருப்படியான திருப்பங்களா இருக்காது. அதே போல உங்களுடைய ராசியான நிறம் கருப்பு. உங்களுடைய அனுகூலமான திசை திருச்சி, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை. வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிற விருச்சக ராசி நேயர்களே, இப்ப 2019 ஏதாவது செஞ்சிருவோம் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா 2018 எப்படி உங்களை வச்சு செஞ்சுச்சோ அதே போலதான் 2019 உங்களை வச்சு செய்ய போகுது. நீங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கணும். உங்களுடைய ராசி பிரகாரம் எல்லா வீட்டிலையும் எல்லா கிரகங்களும் பிஸியா இருக்கிறதுனால எந்த கிரகமுமே இடமாற்றத்துக்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனா சனி பகவான் மட்டும் கொஞ்சம் யூட்டர்ன் அடிச்சு பாக்குறாரு. எங்களுடைய கணிப்பு பிரகாரம் இது ஜென்ம சனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஆக 2019 நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய அனுகூலமான திசை விருதுநகர். உங்களுடைய ராசியான நிறம் வெள்ளை. வாங்க அடுத்த ராசியை பார்ப்போம். தத்தி தாவி வாழ்க்கையில் தப்பிச்சிடுங்கிற முடிவோடு இருக்கிற தனுசு ராசி நேயர்களே, இந்த வருஷம் டாப்பாக இருக்குது. பல ஹிட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகுது. உங்களுக்கு சொல்லிங்க நடிகர் தனுசோட ராசியை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ தனுசு ராசிக்கு வரேன். 2018 எப்படி இருந்துச்சோ அதை விட பல மடங்கு மோசமான நிலைமைக்கு 2019 உங்களை தள்ள போகுது. எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. தனுஷுக்கு எப்படி மாறிட்டு ஹிட் ஆயிரும்னு ஆசையில் இருந்தாரோ அதே போலதான் நீங்களும் மனசுல பல மனக்கோட்டை கட்டியிருப்பீங்க. எல்லாமே தவிடுபடி ஆகக்கூடிய வருஷம் தான் 2019. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய வருஷம். அதே போல உங்களுடைய ராசி பிரகாரம் யமன் 8ஆம் இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது ஜென்மச்சனி உங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. உங்களுடைய ராசியான நிறம் நீலம். உங்களுடைய அனுகூலமான திசை வட பொண்ணு பின்னாடி சுத்தி மண்ணோடு மண்ணா போறக்கான எல்லா வேலையிலும் செஞ்சுட்டு இருக்கிற மகர ராசி நேயர்களே, இந்த 2019 வருஷம் நீங்க என்னதான் தேடி தேடி போய் உங்க கிரஷ் கிட்ட பேசினாலும் அவங்க ஓடி ஓடி போயிருவாங்க. ஏன்னா உங்க மொகராசி அப்படி. நீங்க என்னதான் பவுடர் போட்டுட்டு போய் உங்க லவர் மேல நின்னாலும் அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதனால பொண்ணுக்கு பின்னாடி சுத்துற விஷயத்தை மட்டும் விட்டுட்டு நீங்க வேற எந்த வேலையை செஞ்சாலும் நிச்சயமா உருப்பிட்டுருவீங்க. உங்களுடைய அனுகூலமான திசை பந்திப்பூர், கர்நாடகா, முதுமலை. உங்களுடைய ராசியான நிறம் கருப்பு. கருப்பு நிறம் சொன்னங்காட்டி கருப்பு நிற ஆடையே அணிஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா பாக்கறதுக்கு ரொம்பவே வெறுப்பா இருக்கும். கொஞ்சம் ட்ரெஸ்ஸை மாத்தி போடுங்க. வாங்க அடுத்த ராசியை பார்ப்போம். குடியும் குடுத்தனமா இருக்கிற கும்பராசி நேயர்களே, எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டின்னு ஜாலியா இருந்த உங்களை பார்த்து இவனுக்கு எந்திரிச்சு நிக்கவே தெம்பில்லையா, எதுக்கு இத்தனை பொண்டாட்டின்னு எத்தனையோ பேர் கிண்டல் பண்ணிருப்பாங்க. அந்த கிண்டல்லாம் உண்மையாக கூடிய வருஷம் இந்த 2019. இந்த 2019 நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லாட்டி பல விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு பணவரவு ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆனா போன வருஷம் வாங்கின இஎம்ஐ பொருட்கள்னால இந்த வருஷம் எத்தனை பணம் வந்தாலும் உங்களுக்கு பத்தாது. உங்களுடைய குதூகலமான திசை பாண்டிச்சேரி. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு. அதுக்குன்னு ஆரஞ்சு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அசிடிட்டி கம்ப்ளைண்ட் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. கொஞ்சம் ஆரஞ்சு கம்மியாவே சாப்பிடுங்க. வாங்க அடுத்த ராசியை பார்ப்போம்.
மியாவை மட்டும் மிரண்டு பார்த்து கொண்டிருக்கும் மீசையில்லா மீன ராசி நேயர்களே, இப்ப 2019ல் பல மியாக்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களை யாரோ நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு மியா தாங்க. இப்ப 2019ல் மிகப்பெரிய திருப்பு முனைய நீங்க சந்திக்க இருக்கீங்க. அந்த திருப்பு முனை மூலியமா நீங்க ஒரு சில பிரச்சனைகளுக்குள்ள ஆளாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. உங்களுடைய அனுகூலமான திசை அதைத்தான் பிளாக் பண்ணிட்டாங்களே. வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்க போறீங்க. மறக்காம பேப்பர் போர்ட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.